வணக்கம் 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 வணக்கம். இப்போ ஏன்டா நீ கங்கை மண் சைடில் வணக்கம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கம்பெனி பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறனா அந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நான் வணக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன கம்பெனினா வேற ஒன்றும் கிடையாது, டிசிஎஸ் தான், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற அந்த டிசிஎஸ் கம்பெனி, டாட்டாவுடைய நன்மதிப்பு பெற்ற கம்பெனி அண்டு டாடா குரூப் மாதிரியே மக்கள் மித்திரையும் நன்மதிப்பு பெற்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேரும் இப்போ கம்மியாக இருக்குது, அதனால் இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து டச் பண்ணோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. நமக்கெல்லாம் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி தெரியும். இந்தியாவிலேயே வந்து இந்த ஐடி கன்சல்டன்சி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க, சம்டைம்ஸ் நம்பர் டூ போர்ஷனில் இருப்பாங்க. ஸோ அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற ரெண்டு இடத்தையுமே வந்து அப்பப்போ தக்க வச்சுக்கூடிய ஒரு கம்பெனியாக டிசிஎஸ்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 146 நாடுகளுக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கிற டிசிஎஸ் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 54 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. 1968 தான் இந்த டிசிஎஸ்ங்கிற கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. டிசிஎஸ்ன்னு சொன்னோம்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நமக்கு தெரியும். இது 1960 ஆரம்பிச்சாங்க. ஆனால் 1960 ஆரம்பிக்கும் பொழுது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் ஆரம்பிச்சாங்களா கிடையாது, டாடா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனால் பாருங்களேன், டாடா கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொன்னாலும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சொன்னாலும் ரெண்டுமே டிசிஎஸ் தான் வரும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாட்டாவுடைய ஹோல்டிங் கம்பெனி வந்து டாடா சன்ஸ். அந்த டாடா சன்ஸுடைய ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி மாதிரி தான் இந்த டாடா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது இந்த டேட்டாவை எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு பஞ்ச் கார்டுன்னு ஒன்று அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் வர ஆரம்பித்த காலத்தில் வச்சுருந்தாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் முத முதல்ல அந்த பிஸ்னஸ் தான் இவங்க வந்து முதல்ல பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1975 ஸ்விஸ் கம்பெனி எஸ்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காக செக்காம்ங்கிற ஒரு டெபாசிட்ரி ட்ரேடிங் சிஸ்டமை இவங்க வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அது வந்து அதாவது வெளிநாடுகளுக்கு பிஸ்னஸ்ங்கிறது 1975 ஸ்டார்ட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெனேடியன் டெபாசிட்ரி சிஸ்டம், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குல்ல, அதுக்காக கெனேடியன் டெபாசிட்ரி சிஸ்டமுக்கும் இவங்க வந்து சிஸ்டம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டெபாசிட்ரி சர்வீஸ்க்கெல்லாம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து ஜோகனஸ்பர்க்குடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமே ஆட்டோமேட்டடாக மாற்றினாங்க, அதுவும் டிசிஎஸ்ஸால் தான் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்து கம்பெனியான டெக்னோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஜாயின் பண்ணி ஜாயின் வெஞ்சராக இந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு 1980 தான் டிசிஎஸ் கோதாவில் இறங்குது அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு புனேயில் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அவங்க உருவாக்குனாங்க. உருவாக்கினதுக்கப்புறம் தான் இது அபரிமிதமான வளர்ச்சியை அடைய ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 1981 இப்போ நம்ம வந்து நிறைய டிசிஎஸ் கம்பெனியுடைய அந்த ஆஃப்ஷோர் பிஸ்னஸ்லாம் பார்க்குறோம்ல, அதாவது வெளிநாட்டிலேருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ஒர்க்கை இங்கே பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே, அதுக்கப்புறம் அந்த பிபிஓ ஒர்க் இருக்குல்ல, வெளிநாட்டு கம்பெனியுடைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து இங்கேருந்து ஒர்க் பண்ணி அவங்க அனுப்புறதே. ஸோ இந்த ஆஃப்ஷோர் ஒர்க்கெல்லாம் தெரியுமா, இந்த ஒர்க்கெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1981 ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் ஒரு இந்தியன் ஐடி கம்பெனி முதன் முதல்ல இந்த ஆஃப்ஷோர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிசிஎஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே தாத்தா வந்து ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி டிசிஎஸ் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு லீடிங்கான ஒரு கம்பெனி, முன்னோடியான ஒரு கம்பெனி அப்படிங்கிறதும் இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ 1981 இவங்க ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து உருவாக்கினாங்க. உருவாக்கி டேண்டம் அப்படிங்கிற ஒரு கலிஃபோர்னியா பேஸ்டு கம்பெனிக்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1990 பிறகு வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்லாம் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அதில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச நிறுவனங்களில் இந்த டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியும் முக்கியமான ஒரு கம்பெனி. அவ்வளோ ஏன், இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த சேர்மனாக இருக்கிற நாராயணமூர்த்தி சார் இருக்கார்ல, அவரும் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணவர் தான். டிசிஎஸ்உடைய இப்போதைய சேர்மனாக இருக்கிற சந்திரசேகரன்லாம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் டாட்டாவை தான் வந்து நாராயணமூர்த்தி குருஜியாவே சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம குருஜி ஒருவரில் அந்த மாதிரி அவர் வந்து அவரை வந்து குருஜியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து டாட்டாவை காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு அளவில் மரியாதையாக நடத்தக்கூடியவர் தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. டிசிஎஸ் கம்பெனி லீடிங் கம்பெனியாக இருந்துக்கிட்டு நமக்கு தெரியும். உலக அளவில் 140 மேற்பட்ட நாடுகளில் இவங்க பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியும். சரி, எந்தெந்த செக்டாரில் இவங்க மெயினாக பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், கன்சியூமர் குட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் டெக்னாலஜி, எஜுகேஷன், எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஹைடெக், இன்சூரன்ஸ், லைஃப் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், பப்ளிக் சர்வீசஸ், ரிட்டைல், ட்ராவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த இண்டஸ்ட்ரியும் விட்டு வைக்கல. எல்லாத்துலேயுமே டிசிஎஸ்உடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ்,
ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்செயின்லையும் இவங்க பண்ணுறாங்க, கிளவுட் பண்ணுறாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுறாங்க, காக்னிட்டிவ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, கன்சல்டிங் பண்ணுறாங்க, சைபர் செக்யூரிட்டி பண்ணுறாங்க, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஐஓடி அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, குவாலிட்டி இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, டிசிஎஸ் இன்ட்ராக்டிவ் பண்ணுறாங்க, சஸ்டைனபிலிட்டி சர்வீசஸையும் இவங்க பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் பேங்க்ஸ்ன்னு இருக்குது, பேங்க்ஸ்னால் BANCS ஓகேவா. அதுக்கப்புறம் குரோமா இருக்குது, அண்ட் டிசிஎஸ் கனெக்டட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இக்னியோ இருக்குது, டிசிஎஸ் ஐகான் இருக்குது, ஜிலி இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, கம்பெனியுடைய ரெவன்யூ பிரேக்கப் எப்படி இருக்குது, எந்தெந்த செக்டார் மூலமாக இவங்களுக்கு அதிகமாக பிஸ்னஸ் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ், இன்சூரன்ஸ், இதில் தான் வந்து அதிகமான பிஸ்னஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 39% ரெவன்யூ இந்த செக்டார்லேருந்து மட்டும் வருது. அதுக்கப்புறம் கன்சியூமர் ரிட்டைல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 17% வருது. கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் டெக்னாலஜி மூலமாக 16% ரெவன்யூ வருது. மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமாக 11% ரெவன்யூ வருது. அதுக்கப்புறம் வந்து அதர் செக்டர்லாம் ஒரு 17% ரெவன்யூவை இவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜியோகிராஃபிக்கல் நம்ம பார்த்தோம்னா எந்த கண்ட்ரிலேருந்து இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வருதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மட்டும் சொல்லலாம், அது அமெரிக்கா தான். அமெரிக்காவிலேருந்து மட்டுமே இவங்களுக்கு 52% ரெவன்யூ வருது. ஓவரால் ரெவன்யூவில் 52% அமெரிக்காவே அக்கௌண்ட் பண்ணுது. செகண்ட் பிளேஸில் யூரோப் இருக்குது, யூரோப் கண்ட்ரிஸ் மூலமாக 31% ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அண்ட் இந்தியாவில் 6% இருக்குது. மற்ற நாடுகள், கிழக்காசிய நாடுகள், அரபிக் கண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இதன் மூலமாக 11% ரெவன்யூங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ்ஸுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் வந்து டிசிஎஸ்ஸுடைய கிளைண்ட், கூகுள் டிசிஎஸ்ஸுடைய கிளைண்ட், அதுக்கப்புறம் அசூர், ஓப்பன் ஸ்டாக், அடோப், இன்டெல், போஷ், ஐபிஎம், ஆப்பிள், ஆரக்கல், சிமெண்டெக் அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த கம்பெனியுடைய எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 46 நாடுகளில் இந்த கம்பெனிக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு 150 லொக்கேஷன்ஸில் இந்த கம்பெனியுடைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப், இந்தியா, யூகே, லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகளில் இந்த கம்பெனியுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். 46 நாடுகளில் கிட்டத்தட்ட 150 லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுற டிசிஎஸ் எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கைங்கிறது 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதில் வந்து அரௌண்டு 37% உமன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்க இந்த டிசிஎஸ் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். டிசிஎஸ்ஸுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அது 12,58,760 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 244 ரூபாயாக இருக்குது, ஃபேஸ் வேல்யூங்கிறது 1 ரூபாயாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 43.6% இருக்குது, ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது 54.9% இருக்குது. யூஸ்வலாக 20 அண்ட் அபோவ் இருந்தாலே ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து டபுளுக்கு மேலே இருக்குது. அப்போ பார்த்தீங்க நெக்ஸ்ட் கம்பெனிக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் இருக்குது. 7,818 கோடி ரூபா கடன் இருக்குது இந்த கம்பெனிக்கு. பட் டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.09 இருக்குது. ஏன்னா கம்பெனியுடைய மார்க்கெட் எவ்வளோ இருக்குது, 12 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குல்ல, அதனால் இந்த 7,800 கோடிங்கிறது பெரிய கடன் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸ்டாக்குடைய பி ரேஷியோங்கிறது 32.9 இருக்குது. இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணிங்கன்னா அது 26.9 இருக்குது. ஆல் ரைட், இப்போ நம்ம டிசிஎஸ் கம்பெனியுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் வந்து 50,591 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் அந்த மார்ச் குவார்ட்டரில் மட்டும். இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டரில் 9,926 கோடி. ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 27.13 ரூபா. வழக்கம் போல் 2008 கம்பெனியுடைய ஆனுவல் ப்ராஃபிட் என்ன, ஆனுவல் சேல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆனுவல் சேல்ஸ்னு 2018 நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது 123,104 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இறங்கியிருக்கான்னு கேட்டால் இறங்கலை. 146,000 கோடி, 156,000 கோடி, 166,000 கோடின்னு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ரீசெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2022 மார்ச் அப்படிங்கிற ஃபினான்சியல் இயரில் 191,754 கோடி ரூபா ஓவரால் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 2018 கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 ஃபிஸ்கல் இயரில் 25,826 கோடி ரூபா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏறிட்டு தான் இருக்குது. 31,000 கோடி, 32,000 கோடி, 32,000 கோடின்னு போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதாவது 2022 ஃபிஸ்கல் இயரில் 38,327 கோடியாக நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனி நல்லாவே டிவிடன் கொடுக்குற கம்பெனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டாக டிசிஎஸ்ஸுடைய பைபேக்கெல்லாம் நடந்துச்சு, அதையும் நிறைய பேர் பெனிஃபிட் அடைச்சாங்க. ஸோ டிவிடன் பே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இவங்க 41% டிவிடன் பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சிஜிஆர் பார்க்கலாம். கம்பெனியுடைய ரெவன்யூ சேல்ஸ் க்ரோத்துடைய சிஜிஆர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 15% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது அது 10% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 9% இருக்குது, லாஸ்ட் 12 கன்சிக்யூட்டிவ் வந்து பார்த்தோம்னா 17% இருக்குது. கம்பெனியுடைய ப்ராஃபிட் க்ரோத் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 14% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு பண்ணால் 8% இருக்குது, அண்ட் 3 இயர்ஸ்க்கு பண்ணால் 7% இருக்குது, லாஸ்ட் 12 மந்த் பார்க்கும்போது 15% இருக்குது.
நெக்ஸ்ட் டிசிஎஸ் உடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோங்கிறது 2022 மார்ச் கணக்குப்படி 5630 கோடி. அதே நேரத்தில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 37,000 கோடியாக இருக்குது. அதாவது 37,000 கோடி சர்ப்ளஸாக கையில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கிறது 72.30 இருக்குது. அந்த ப்ரொமோட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, டாடா குழுமத்தினுடைய ஹோல்டிங் கம்பெனியாக இருக்க டாடா சன்ஸ் குரூப் தான். ஸோ டாடா சன்ஸ் குரூப்புடைய சேர்மனாக இருக்கிறது நம்ம நாமக்கல் ஊருக்காரர் மிஸ்டர் சந்திரசேகரன் நடராஜன். அவர் தான் டிசிஎஸ் கம்பெனியுடைய சேர்மனாகவும் இருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் மைண்ட் வச்சிங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கிறது 72.30% இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.15 இருக்குது. அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது 7.81% இருக்குது. கவர்மெண்ட்டுடைய ஹோல்டிங் இருக்குது எவ்வளோனா 0.04% வந்து கவர்மெண்ட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் ஹோல்டிங் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 5.70% இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் யார் அது பார்க்கணுமான அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறது என்னுடைய கடமைங்கிறதுனால உங்களை சொல்கிறேன். இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல், விப்ரோ, டெக் மஹிந்திரா, எல்என்டி, மைண்ட்ரி, இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இந்த கம்பெனியோட பியர் காம்படிட்டர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராசன்ஸ் கான்ஸுக்கு வந்துடலாம். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படி பார்க்கும்போது நம்ம மைனஸ்லேருந்து மேலே போவோம். கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸுங்கிறது புக் வேல்வியை விட 13.93 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத், அதாவது கடந்த 5 வருடங்களில் இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 10.20% ஆகிருக்கு. ஸோ அது வந்து பெரிய அளவில் இல்லைங்கிறது அடுத்து ஒரு மைனஸ். ஓகே, இப்போ நம்ம குட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசன்ஸுக்குனா கம்பெனி அல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, 7,800 கோடி தான் கடன் இருக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் உடைய ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களில் 39.99% இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா கம்பெனியுடைய டிவிடெண்ட் பேஅவுட்டுங்கிறது ஹெல்த்தியாக இருக்குது. 56.35% இவங்க டிவிடெண்ட் பேஅவுட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது சூப்பரான விஷயம். இதெல்லாம் தாண்டி டாடா குழுமத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி, லீடிங் கம்பெனி அப்படிங்கிற பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து உங்களுடைய இதுக்கே நான் விட்டுறேன். ஆல்ரைட், இப்போ டிசிஎஸ் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்தோம்னா 3400 அண்ட் சம்திங் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 4046 ரூபா, லோவஸ்ட் ப்ரைஸுங்கிறது 3132 ரூபா. ஸோ இப்போ இந்த 3132லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா 300 ரூபா தான் அதிகமாக இருக்க தவிர பெரிய அளவில் அதிகமாகலை. அதாவது லோவஸ்ட் ப்ரைஸில் தான் இப்போதைக்கு டிசிஎஸுடைய ஷேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டிசிஎஸ் கம்பெனியுடைய ஷேரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல செபி அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வழக்கம் போல் சொல்கிறது தான், இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும்தான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோ போட்டுருமே தவிர சஜஷன் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதனால் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் அண்ட் காவேரி நியூஸ் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.